Kongu naatil, nandu kondi irukkum athane pirachanaigalukkum, iravu pagal vaaramal, tatti kettu, kural koduthu kondirukkum, Kongu naatil paadhugaavalar, madippirkkum mariyaadhaikkum uriya, saathandai kulathai sernda, saathandai kulai vengai, enadharmai maama ee arivisuran avargalai, sirappuraiyaatra alaikiren. அவருக்கு மாணிக்கவேல் சுப்பிரமணியம் அவரும் சாத்தந்தை குளத்தை சேர்ந்தவர் தான். அவரை பொன்னாரை போட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொந்தங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் இந்த மைக்க பார்த்துக்கிட்டே இருந்தேன், செல்வம் பேசுறப்ப சத்தம் அதிகமா வருது. இந்த ஏதோ ஒரு படத்துல தில்லாடா மோகனம் இல்லையா, இதை கேட்பாங்க மனோரமா வந்து, உங்க நாயகத்துல தான் இந்த சத்தம் வருமா, எல்லா நாயகத்திலயும் வருமா அப்படிங்கிற மாதிரி. வேற யாரும் பேசுறப்ப சத்தம் வர மாட்டேங்குது, செல்வம் பேசினா மட்டும் சத்தம் வருது. அப்படி இந்த அருமையான நிகழ்வுக்கு காரணமான செல்வம் அவர்கள், நான் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக திடீரென்று என்னுடைய வியாபார வேலையாக லாஸ் வேகாஸ் வர வேண்டி இருக்கிறது என்று சொன்னபோது, நீங்கள் திரும்பி போகும் பொழுது இங்கே வந்து செல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திக்கலாம் என்று சொன்னார். நான் கூட நினைத்தேன், சும்மா அவர் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு போறோம் அப்படின்னு, சரி வர்றேன் அப்படின்னு. எனக்கு இங்கே நியூயார்க் நியூஜெர்சியில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா திடீர்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் ப்ரோக்ராம் லிஸ்ட் வருது, 10 மணிக்கு சிற்றுண்டி, 10:30 to 12 அறிமுகம், அப்புறம் இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்க, அப்புறம் அண்ணன் டாக்டர் வீரன் அவர்கள் அவங்க பேத்திய மெடிக்கல் காலேஜில் விடுறதுக்காக வரேன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நானும் போறேன் அப்படின்னு சொன்னேன்னா, வர முடியுமா அப்படின்னு கேட்டால், நான் யோசிக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு தெரியும் செல்வத்திற்கு சொல்லிட்டா வர வச்சிருவாரு. அப்புறம் செல்வத்திற்கு சொன்னோடனே தயாராகிட்டார். அண்ணன் வீரன் அவர்கள் தான் அவர் சொன்ன மாதிரி, அவர் தான் காரணம் நான் பொது வாழ்க்கையில் நுழைந்ததற்கான காரணம். அவர் சொன்ன மாதிரி ஒரு 10-15 பேரை போய் பார்த்தோம், பழைய மந்திரிகள் பார்த்தோம், ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்த்தோம், யாராவது இந்த சமுதாயத்திற்காக. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொழிலில் வேகமாக இருக்கிற நேரத்தில் இப்படி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதுவும் நான் சென்னையில் குடும்பத்தோடு இருக்கேன், ஊர் பக்கம் போய் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயக்கத்தில் யாரையாவது நம்ம வந்து கொண்டு வருவோம், நம்ம சென்னையிலேருந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா யாரும் தயாராகவே இல்லை. அதே ஒரு அது அன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இங்கே சொல்கிறாரு. ஒரு பழைய அமைச்சரை போய் பார்த்தோம், நாங்கள் 50 பேர் போய் பார்த்தோம், எல்லாம் சென்னையில் வந்து பெருசு பெருசாக தொழில் பண்ணுறவங்க எல்லாரும் ஒரு 50 பேர் போய் பார்த்தோம். எல்லாம் கேட்டார், கேட்டுட்டு சொன்னார், இது உங்களை இந்த சமுதாயத்தை நம்பி நான் வந்துட்டேன்னா நடக்காமல் போயிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் தொழில், நமக்கு வேற தொழில் இல்லை. அதான் சொன்னார் அவர், நீங்க யாராவது முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா மறுபடியும் நீங்க தொழிலுக்கு போயிருவீங்க, நான் முயற்சி பண்ணி தோத்து போயிட்டா நான் என்ன பண்ணுவேன். அப்புறமா தான் அண்ணெல்லாம் கொஞ்சம் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க தோட்டத்தில் உட்கார்ந்து எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்ப சொன்னாரு, எதுக்குடா சும்மா அங்கங்க போய் அவனை இவனையும் கெஞ்சிட்டு இருக்கிறோம், நீ ஏன் பண்ண என்ன பண்ணுவோம்னா தெரியாது, ஆனால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கேரி கூட்டாங்க ரொம்ப எளிமையா பேசுறாங்க மிகப்பெரிய பல்கலைக்கழகம் சின்ன விஷயம் எல்லாம் இல்ல மொத்தம் எவ்வளவு பேருனா 30,000 பேர் படிப்பாங்களா ஏகப்பட்ட பேர் எல்லாமே இன்னைக்கு வந்து டென்டல்ல ஆரம்பிச்சு லா எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் நர்சிங் ஸ்கூல்ஸ் இப்படி எல்லாமே மிக பெரிய சாதனை அது நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தி வேந்தர் துணைவேந்தர் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அப்படின்னு சொன்னால் அண்ணன் டாக்டர் வீரையன் மட்டும்தான் அதில் வந்து வேற யாருமே இதுவரைக்கும் அந்த சாதனையை செஞ்சதில்லை ஈரோட்டில் அவர் வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சப்ப நம்ம வயசானவங்க ஈரோட்டு பக்கம் இருந்து வந்தவங்க கோபி சத்தியமங்கலம் முடக்குறிச்சி கொடுமுடி காங்கேயம் அந்த பக்கம் இருந்து யார் வந்திருந்தாலும் சரி நீங்க 50 வயசுக்கு மேல இருக்கவங்கள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டர் வீரையன் தெரியுமா அவரு தானே என் பல்ல கொடுக்கினாரு எல்லாத்துக்கும் பல்ல அவரு தான் பிடிக்கப்பாரு டென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டு அப்படி வந்து மிகச்சிறப்பாக ஒரு பெரிய சாதனையே பண்ணியிருக்காங்க அதே போல செவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஒரு 7-8 வருஷம் இருக்கும் கரூர்ல ஒரு கொங்கு குடும்ப விழா நானும் அவங்க அப்பாவும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அவரோட எனக்கு அவங்க அப்பா அதிகம் பழக்கம் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அப்படியே பக்கத்தில் என்கிட்ட கேட்டாரு தொழிலே இதுதானா அப்படின்னாரு வெளியே தெரியல இன்னும் பல பேர்த்துக்கு வந்து நானே இன்னும் 3 நேரம் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது அப்படி அல்ல அது ஒரு 5% மீதி 95% நம்ம தொழில பண்ணிட்டு இருக்கோம் அதனால இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொன்னா செல்வத்தோட முழு முயற்சி வாரத்தில் ஒரு 2-3 ட்ரிப்பாவது என்கிட்ட வந்து தொலைபேசியில் பேசுவார் நம்ம தான ஆபீஸ்ல வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஊர்ல தூங்குறது பழக்கம் இல்ல மத்தியானம் 3 மணிக்கு 2:30 3 மணிக்கு அப்படியே கொஞ்சம் தூங்குனா போன் வரும் அங்க 3 மணி அப்படின்னா என்ன டைம்னு பாருங்க நான் உடனே கேட்பேன் என்ன செல்வம் பால் பீச்சை கிளம்பிட்டீங்களா இல்ல நான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன் பாரு சைட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் வண்டியில போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாரு அதாவது அவ்வளவு ஒரு பிஸியான ஒரு மனிதர் இப்படி எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை மாமான எல்லாத்துக்கும் போனை பண்ணி எல்லாத்தையும் ஒரு சேர்த்தக்கூடிய அந்த ஒரு முயற்சின்னு சொன்னா கண்டிப்பா நியூஜெர்சி மட்டுமல்ல அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை கவுண்டர்களுமே கொடுத்து வைத்தவர்கள் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் நான் சொல்றதெல்லாம் உற்றாதீங்க நல்லா இழுத்து பிடிச்சிக்கங்க நிறைய பண்ணுவாரு அவர் அதுக்கான ஊக்கத்தை வந்து நம்ம கொடுக்கணும் என்ன ஊக்கம் கூப்பிட்டா வரணும் ஏன்னா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாத்தையும் ஹால் ஏற்பாடு பண்ணிட்டு ஆள் வருமா வராதா ஆள் வரலன்னா என்ன பண்றது ஒரு 10-20 பேர் மட்டும் வந்திருந்தாங்கன்னா எவ்வளவு அது இன்சென்டிவா போயிருக்கும் இவ்வளவு ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு அப்படி வந்து இந்த ஊக்கம்ங்கிறது ஒண்ணுமில்ல எவ்வளவோ காரியங்களுக்கு போறோம் வர்றோம் நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னா வர்றதுக்கு யோசிக்கூடிய ஆனா ஏற்பாடு பண்றவங்க குறைஞ்சபட்சம் இதுக்காக வந்து இந்த 15 நாளும் தொடர்ந்து ஒரு வேலை பார்த்துட்டாரு நமக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறதுதான் அதன் மூலமா என்ன பண்ண போறோம் செல்வத்துக்காக நம்ம ஏதாவது பெனிஃபிட் பண்ண போறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்க போறோம் பார்த்துக்க போறோம் அது ஒரு வாய்ப்பு இது யாராவது பண்ணாதான் முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் செல்வத்துக்கு மட்டும் என்ன என்ன ஆசை நிறைய உறவுகள் வேணும்னு ஆசை கொஞ்சம் ஆசை இப்போ அமெரிக்கா மட்டுமல்ல லண்டன் அங்கே ஆஸ்திரேலியாவில் கனடாவில் இப்படி ஒவ்வொரு நாடும் எல்லா நாட்டிலும் சும்மா போக முடியாது இங்கிருந்து ஆஸ்திரேலியா போனால் எத்தனை மணி நேரம் டிராவல் பண்ணுறது அங்கே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு மீட்டிங்காக எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணணும் அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது அதுக்குன்னு எல்லாராலையும் பண்ண முடியாது அப்ப தனக்கு நிறைய சொந்தங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் வேற ஒண்ணுமே கிடையாது அவருக்கு ஆசைதான் எனக்கு பேராசை எனக்கு அண்ணன் தள்ளி விட்டாருன்னு சொன்னாலும்
அதுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து இதல போராடறோம்னு சொன்னா ஒரு நெட்வொர்க் ஏற்படுத்திரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புகளை ஏற்படுத்திரணும், எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கணும், சொந்தக்காரனா இருக்கணும். சும்மா கொங்கு சொந்தங்களே வணக்கம் அப்படின்னு சொன்னா போதுமா? சொந்தமா இருக்க வேண்டாமா? அப்படி வந்து அதை உருவாக்குறதுக்கான முயற்சிகள்ல தான் இன்றைக்கு எல்லா பகுதிகளிலுமே நம்ம போயிட்டு இருக்கிறோம். மலேசியாவில் அந்த மாநாடு போட்டோம். 2015 வந்தபோது நான் சொன்னேன், 15,000 பேர் இருந்தார்கள். மிகப்பெரிய ஸ்டேடியம். மலேசியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் தான் கெஸ்ட் ஹவுஸ் சீஃப் கெஸ்ட். ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அந்த நிகழ்வு. அப்ப ஒரு நிகழ்ச்சி அங்க என்னன்னா, மலேசியாவில் வந்து நாமக்கல் சங்கம் தான் பேரு. நாமக்கல் சங்கம் தான் அங்க பேரு. பிரைம் மினிஸ்டர் வந்து ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்ணாரு. 4 நாளைக்கு முன்னாடி நாங்க ஏற்பாடுகள் பயங்கரம். நானே ஒரு வாரம் முன்னாடி போயிட்டேன். 15,000 பேர் வரக்கூடிய ஒரு நிகழ்வு, அது சிறப்பா ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி நானே ஒரு 1 வீக் முன்னாடி போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு 4 நாள் இருக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து நான் வரலேன்ட்டாரு. அங்க யாரும் அரசியல் பண்ணாங்க, நம்ம ஆட்களை தான் பண்ணிருப்பாங்க, வேற யாரும் பண்ணிருக்க போறதில்ல. போய் அப்படி சொல்லிட்டாங்க, நாமக்கல் அப்படின்னு சொன்னா ஜாதி அது, நாமக்கல் சங்கம்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஜாதி சங்கம், அதனால நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வரமாட்டேன். நாங்கெல்லாம் உடனே காலையில் ஒரு 7 மணிக்கு அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எல்லாம் கோட் சூட் போட்டு ஒரு 40 பேர் போனோம். இந்த சினிமாவில் வர்ற இது மாதிரி போகணும், போய் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நிற்கிறோம். ஒரு 1.5 மணி நேரம் அவர்கிட்ட பேசணும். பேசிட்டு அந்த வெப்சைட் எல்லாம் போட்டு கொங்கு அப்படின்னா என்ன அப்படி எல்லாம் போட்டு எல்லாம் காமிச்ச பின்னாடி அவர் சொல்லிட்டாரு, நாமக்கல் தான் ஜாதி, நீங்க விட கொங்குன்னு பேர் வச்சுங்க நான் வர்றேன். எல்லாம் பிளக்ஸ் அடிச்சாச்சு, எல்லாம் விளம்பரம் எல்லாம் பயங்கரமா பண்ணியாச்சு. நாமக்கல் சங்கம்னு சொல்லி கரெக்டா 2 நாள் தான் இருக்கு, நாளைக்கு ஃபங்க்ஷன். ராத்திரியோட ராத்திரியா வந்து அந்த நாமக்கல்னு வச்சு அத்தனையும் எடுத்துட்டு எல்லாம் பிரிண்ட் அடிச்சு உலக கொங்கு தமிழர் மாநாடு அப்படின்னு பேரை திடீர்னு பேரை வச்சு எல்லா பிளக்ஸையும் மாத்திக்கோம். ஓகேண்டாங்க, எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போய் செக்யூரிட்டி வந்து எடுத்துட்டு போய் பிரைம் மினிஸ்டர் ஓகே அப்படின்ட்டாரு. அப்படி வந்து அதாவது இப்ப கொங்குங்கிறது இப்ப அவங்களுக்கு சந்தோஷம். நாமக்கல் மட்டும் அங்க இல்ல, இன்னைக்கு ஆரம்பத்துல வந்து நாமக்கல் மாவட்டம் சார்ந்தவங்க தான், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லா மாவட்டம் சார்ந்தவங்களும் இருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் சார்ந்தவங்க இன்னைக்கு உலகம் பூரா நிறைய இடத்துல அதிகமா இருக்கிறாங்க. என்ன காரணம்னா வறட்சி. இப்ப பொள்ளாச்சியில் இருக்கவங்க அதிகமா வரமாட்டாங்க, அங்க நல்ல தண்ணி இருந்தது, நல்ல தென்னந்தோப்பு, அதை விட்டு வருவாங்களா? வரமாட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் சார்ந்தவங்க மட்டும் கை தூக்கும் பாருங்க. அதிகமான பேர் நாமக்கல் மாவட்டம் சார்ந்தவங்க தான். நானும் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவங்கிறதுல எனக்கும் பெருமை, நானும் கேள்விக்கிறோம். அதனால இந்த நிகழ்வு என்பது இப்ப நீங்க வந்து நம்ம ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இவங்க இந்த ஜாதி இப்படி பிடிச்சிட்டு திரியறாங்க அப்படின்னு கண்டிப்பா வீட்டில் கேட்பாங்க. வளர்ந்த பிள்ளைகள் அங்கேயே கேட்கறாங்க, இங்கே கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. இதனுடைய காரணம் என்ன? நம்ம என்ன ஜாதியை வளர்த்த முடியுமா? யாராவது நம்ம ஜாதியில சேர்த்துக்க முடியுமா? நாங்கள் ஜாதியை பரப்புறோம் அப்படின்னு சொல்லி வேற யாரையா நான் கவுண்டர்ல சேர்த்துக்கிறேன்னு சேர்த்துக்க முடியுமா? ஒத்துக்குவீங்களா? மதம் மாறலாம், ஜாதி மாற முடியுமா? மதத்தை பரப்பலாம், ஜாதி எப்படி பரப்ப முடியும்? நம்முடைய நோக்கம் என்ன? ஜாதியை வளர்த்த முடியாது. தெரியாம சொல்லுவாங்க, இவன் ஜாதியை வளர்த்துறதுக்கு பாருங்க, ஜாதி எப்படியா வளர்த்த முடியும்? இருக்கிற உறவுகளை ஒற்றுமைப்படுத்துகின்ற இந்த முயற்சி ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க முடியுமா? எந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க முடியும்? அதுக்கான முயற்சிகள் தானே ஒழிய இது வந்து ஜாதியை வளர்த்துகிற அல்லது ஜாதி வெறிபிடிச்ச கூட்டம் அல்ல.
Kuripa counter samurai itu purata varai, ane varai yang arah mana tu cendera orang kita. Yang itu mihdra ada orang kita ya. Kalau ada sebab itu le, naga lewala bentuk bentuk ni pada tawara. Naga lelal muntuk meja ni rukka bentuk bentuk ni pada tawara. Alat itu zaman kita le jari yang urut itu mana mudiya mak? Kalau beswa, jari yang urut pun ni, apa dia jari urut kemudiya? Zaman kita le. Indeknya mana bodi kita jadi ni pergi. Plus two orang kuat orang kuat ni kita jadi pun tidak ada. Ada plus two pergi coba orang mark bantah orang ni. Ni count re, ada orang orang kesini kerja ni jual awit lah. Apa jadi pun tidak ada. Apa jadi apa orang kita mudiyo? Adikar bayi pergi ke? Jadi orang kita orang sorang orang antara betul orang dua orang mudi ke? Wah, jadi ni pergi lah. Selalu ke mana tu semua? Nari, ni ready na nari. Yang kita jadi orang kelengkar awas siapa mula? Orang kita mudiah. Semua jadi keluaran nama orang 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 kena. Apa yang disuruh la? Ada orang kita mudiah. Ni orang kita yang suruh ya. Jadi orang ini pergi la selalu berenda yang suruh. Nama orang ini siapa? Adi hari yang dikemudian. Padahal ini jadi promotion ini jadi dah. Ambil jadi dah. Apa yang perlu jadi orang ini muriyo? Jadi orang ini kerana muriyo, sih tiada ilah itu. Tapi India nak pergi ke dalam sana muriyo mana? Orang India nak pergi ke China lah. Aduh orang kuriya betul dah ni. Orang bodoh kita kembali pun nama. Tawar kita lagi ke dalam mana? Naga naga bodoh kita ke bodoh anak orang kita. Naga India ni lantik China matam China muriyo mana? Naga Tamil ni lantik China muriyo mana? China muriyo mana? Tamil ni lantik mana? Kawan ni lantik mana? Tapi ni. Orang pribadi mana? Alamak, jari yang begitu kundi, yang kau ini dengar nama, tanah nama cerita tapi, ada orang yang nanti berperal, nama utama yang pernah itu dengar, yang lain orang waktu itu pun ada di rumah orang, orang kurma mampir ini cerita, orang sejajar itu, abang kurma mati kurma, apa yang dia kira? Tan unde, tan madegi unde, tan kolam dia unde. Inor terkay, tanurai anak nambi, akak nambi cii, orang batu kurma sendi tanurai kurma orang ini. Lano, Selvam, nampuri number kalo entrekay, ina sotram na, kawan da atta ber orang kurma biar sotram. Aula da, kurma beriya kurma, alatnya tapir ke, adil kurla kerai. Sabuah darah kita, mahamana, macamana, urutur, urutur, udah biar itu kerana, apunin kita mulai cinta ini mulai cinta. Nada kita dengan nada bandar, pelik kita dengan tulen, jadi pati pesalama. Adanya tapa. Ibu anda bandar, pelbagai rezeki yang kita, nama urutur yang ada itu sendiri kita India, anda apa sih mereka? Ibu bandar, anda Tamil Nadu ini, nada main apa ini? Nama urutur pelik kita kanuri kita borang ini cerita. Kuripah pen belakang, kalori kita pernah kita cerita. Orang pada apa point orang kuriya, orang suruh belakangnya. Adik kerja yang mandat tu orang orang kita tahu. Adukur nama kita itu kerap. Adukur mandat terima nama itu balik lagi. Ingat apa? Amerika apa? Malaysia kerja dah. Kau dia sendiri. Balik lagi balik lagi terima nama itu. Pada itu bayi itu tadi itu, yang kontrol perempuan. Tadi dalam perempuan cekai ke media, awasnya um kulit kita lekik lekik ni. Orang merpoka baca, iparukra, ini tu cula ni kan? Kulit kita lekik kaga tadi dalam perempuan cekai ke media media lekik kalam. Ada, orang pada itu bayi lagi nak kulit kita, tanurnya wal ke itu na, yang tanurnya wal ke, apa dia lekik media media, tiap hari kendera orang sakti lekik kala. Yang dah nak kerana mana, adun kena wajib berikan ganti pas solam dia. Aku buat, adun jodoh bodi, sila tolak kan cik bawa dengan leh nanti lekat pan. Padahal itu wajib sila vote tu pernah urim mandir deh. Padahal itu wajib sila prime minister terhadir kerana ke, ur dahili mandir deh. Nanti ke prime minister terhadir kerana, yang tanurin kanan orang terhadir pasar ke, awal ke dahili kena ada, apa ni bawa dengan bawa, tak kaya. Anjuran saya kerja perempuan itu mati Allah.
Prime Minister Seril and Jona, and you are secretary Matirla. Not only a good impeachment. Adika Seril and Jona, Adika, a white people go to agree. Aha, Kanona Panama. Rendika, the Vidyas and the Riyam and the Gay, and the Megapuri, Uva and the Gay, Sendu Hanal. In the Patanical event on Park and Red, Armatan Rendaki, in the Guru Megapuri Matrathai, Kulamakal Matila Kundu and the Guru. Ampala, Padlikal, Kanduri, Peso, the Kichetodu. And the Adit the Jari Chandaru Mamandar Park. And then I'm Sulu than that. Die than the Pache Kalagan, and the Jari are that night. Appa Ma Pache Kalan told the gate, and the Jari Viria. I am not raw, but it twice is the moon of either. But then it is the Yuba Tondovare or Ben Bill and Gilman of City will have been to Sonal. Tie the Capanoda yet, Sachi Vendum, Opu the Vendum. Yuba Tondovice is the Pinade, Yapri Varada Panega. Tie the Capodia, get out, Mudivan to Puddy on the Vice of them, degree Muchuak. But then it is the plus two for Chitra. இதெல்லாம் நீங்க வந்து ஏன் சொல்றேன்னா ஒரு யூடியூப்லயோ இல்ல எங்கயாவது பாத்துட்டு இருக்கறப்ப நம்ம எல்லாம் என்னமோ அங்க ஜாதிவெறி குடிச்சி ரொம்ப ஓவரா அலஞ்சிட்டு இருக்கறங்கற மாதிரி யூடியூப்ல எல்லாம் அப்படியே உருவகப்படுத்துவாங்க ஈஸ்வரனா அப்படி உருவகப்படுத்துவாங்க நம்ம சொல்றது இதுதான் வேற ஒண்ணும் இல்ல 18 ல இருந்து 21 வயசு வரைக்கும் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்க வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தாய் தகப்பனுடைய ஒப்புதல் வேண்டும் காரணம் சொன்னா 18 19 வயதிலே திருமணமாகின்ற குழந்தைகள் நிறைய ஆயி போச்சு பிளஸ் 2 படிக்கும்போது ஒரு டிகிரி கூட போகல என்ன பண்றோம்னே தெரியாது அந்த நேரத்திலே அன்னைக்கு அப்ப வர்றதுக்கு பேரு காதல்னே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையா உடனே சொல்வா இவங்க எல்லாம் காதலுக்கு எதிரானவர்கள் அப்படினா அது அப்படி அல்ல பெற்றோர்கள் சம்மதத்தோடு இன்றைக்கு எத்தனையோ காதல் திருமணங்கள் இங்க விட அங்க அதிகமா நடக்குது அதெல்லாம் வெளியே தெரியாது ஏதோ ஒண்ணு தப்பா போயிடும் அதை போட்டு அப்படியே தொலைக்காட்சியிலையும் மீ தெரியும் உங்களுக்கு மீடியா தொலைக்காட்சி பத்தி தெரியாம இல்ல அதாவது 1000 கல்யாணம் பெற்றோர் சம்மதத்தோட எல்லாம் கரெக்டா நடக்கும் ஒண்ணு வந்து ஏதாவது எதிர்த்து நடக்குதுன்னு சொன்னா அதை வந்து ஒரு பெரியவங்க எல்லாம் ஜாதி வெறி பிடிச்சு திரியறாங்க அப்படிங்கிற மாதிரி உருவகப்படுத்தி இது உண்மை இதுதான் அதனால நீங்க யூடியூப்ல பார்த்து ஈஸ்வரன் ஏதோ ஜாதி வெறியன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது ஒன்னும் காதலுக்கு எதிரானவர்கள் அல்ல 21 வயது வரை ஒரு பாதுகாப்பு வேண்டும் ஏடா இங்க மாதிரி இல்ல அங்க என்ன அப்படின்னு சொன்னா பெண் பிள்ளைகள் குறிப்பா ஏன் பெண் பிள்ளைகள் சொல்றோம்னா ஒரு திருமணம் ஆயிட்டு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா திரும்ப பேரண்ட்ஸ் தான் அங்க வந்து வச்சு பாதுகாக்கிறோம் திரும்பி பேரண்ட்ஸ் தான் அப்ப அந்த நிலை வரக்கூடாது என்பதற்கான இந்த முயற்சிகள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த உறவுகள் இன்னைக்கு வந்து டாபிக் வந்து உறவுகள் அப்படின்னு கொடுத்துருந்ததுனால நான் ஒன்றும் பெரிய சொற்பொழிவாளர் கிடையாது ஒரு ஒரு மணி நேரம் சொற்பொழி மாற்றக்கூடியவன் கிடையாது நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களை இளம் வயதினரை ஒரு எழுச்சியூட்ட வேண்டும் என்ற முயற்சியில் தான் இன்றைக்கு அத்தனை பகுதிகளிலுமே சுற்றி திரிந்து அனைவரையும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது அமெரிக்காவில் நியூஜெர்சியில் நடக்கின்ற நிகழ்வுங்கிறதுனால உறவுகள் அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக் அது ஒரு மிக விசாலமானது உறவுகள்ங்கிறது ஒரு சின்ன லிமிட்டே கிடையாது அது ஒரு நாள் பூரா கூட நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் சாப்டர் சாப்டரா போட்டு ஆனால் ஒரு குறுகிய பார்வையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்க விழுதுகள் கொங்கு நாட்டினுடைய வேர்கள் கொங்கு நாட்டினுடைய வேர்கள் அமெரிக்க விழுதுகள் அந்த உறவுங்கிற அந்த டாப்பிக்கை வந்து ஒரு சுருக்கமாக முடிச்சுட்டு இவங்க ஒரு மணி நேரம் டைம் போட்டிருந்தாலும் கேள்விகள் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் ஆனால் பல கேள்விகள் உங்களுக்கு எல்லாம் இருக்கும்
Apari pada kebiri ni, ni kek orang orang ke neeram orang ke mana mudah kagai, kacau, suruk makan, orang yang mudik tu kulla, asyik pergi kandre, ada apa deh? Amerika berdua tu kan, Kongu nanti berikan itu soalan, niinggal, yang mana beri mani tergelar ke dalam sari, yang mana sampah di dalam sari, ingge nama berdua tu kan. Nampuriya berikan angin itu. Anu berikan ini, dahik ke bintu benda kuda itu, arit tu pula kuda. Anu urabugal ini ya, nampuriya moyer cahdila. Bulu itu kalau agen kami, apa nama badan dengan dalam sari, nampuriya berikan angin kongunan di leher kerade, anu mani leher kerade, yang orang urab bodi kami irka bintu in benda. Inrigi. Facebook kaliu, WhatsApp kaliu, orang bukan lagi terhadap kita. Topun kodi orang bukan lagi, tak marah kelama. Facebook kala, WhatsApp kala, budi tu agak. Budi tu agak orang bukan lagi terhadap kulu badil le, sambadi tu kulu badil le, thabar kedaya. Ada, ramadhan topun kodi orang bukan lagi, thabar bintu benda kuda ada, marah benda kuda. Cellphone lo, orang kat tiye pakar. Tapi cellphone kaya ni tercuri jodoh, orang kat tiap patah lah. Anak, orang itu kan nama kita, nama orang yang thayi, tanda iya marah kelama. Nama ini, petir, balat, nama ini sirati, parati, anda siru bayi dulu. Nama orang suka tu suka tu kan dulu lekalan tu bende, makin cianra, nama orang sen tu makin de. Waktu mandra, nama orang sendu waktu pete nama orang ya, ur lerikin raya. Tadi dan negar mati malah, sabodra sabodri gal, attei mama gal, or ur endu sonda mandu sonda, nama sonda karang dar pakai. Apa koran dapat cerita nama orang ya, kurungan men badai, nama orang ya tadi dan kapan sabodra sabodri endu mati malah gal, nama orang ya kerama, or dalga tu boleh na, or mardu tu boleh na. Nampuri yang gramat itu, nampuri yang kurma bahagia, balik ke India. Nampuri yang berikal yang ini, yang dah gramat itu lari kerana, anda gramat itu lari kerana maklai, nampuri yang sunnah gelar, nampuri yang kurma bahagia, balik ke India. Yang ini, yang mana mau hujan itu kecenderungan, ada yang cahaya India mandra, anda nelayan itu rendah, nama barat boda, tinggal anda pagar, tinggal kalau makan lelap boda habis lah. Awas terbikin. Ini regular kali. Tapi yang kerana, na, nih kau ni awas terbikin, kaya kama, ini kau mudiah dini. Tama kau ni kalau awak kentro, kentah. Anak na, na sumpah. Baru awam tu lah dek kau ni. Anak weekend lah. Weekend lah. Awar-awar gramat tu lah dek kira, orang 10 per kau tu tole pesilah pesin. Tama orang panna mana? Dorang bersilang kumpul tu pesenye. Papa, mama, saudara, keluarga tu pesen, keluarga tu nanti kula dini. Konya adik tu sedap apa, beri apa, atta mama. Indah wara, orang batu-batu tu pesen, adik tu wara, orang batu-batu tu pesen. Phone tu pesenye. Apa ni keringnya? Tola orang cinta kori kiri. Yaro, mukam dari aja orang ikutan am, awas tu weekend ni nanti kekendo. Nampu deh orang orang ni kekendo kula dah. Inne kirikiran, nama kita dalam ini kara nama orang orang kirikiran. Apa, orang orang ini nama gate kepura dah. Adik gate ke bandar bandar dah, bahasa ikut. Pada akhirnya main tanding bandar. Anak kita nama kita kasihan diri lah. Nama kita orang orang ini berindi. Pada akhirnya main play pun teri bandar. Orang ini baru tu jiwasa nama kasihan diri lah. Anak, nama dia bulan dekat nama ini perindu. Ingin tu San Francisco, orang sila ayer mail gel cendum bulan tu dah. Anu beda ni nama kita teri kira. Nama ini perindu, abang kita apa tu beda ni pertele parik lagi bade. Nama nama dia bulan dekat ini perih mood beda ni pergi kerome. Apa tu dah teri kira. Apa dah? Orang bukan orang ya. Madip pun yang na bentre. Tak biasa itu patut berlalu bentuk. Ya, berlalu sambadi kelam. Ya, berlalu sambadi dalam orang orang ini berlalu tu bahagia.
மகிழ்ச்சியை எவ்வளவு பணம் இருந்தாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதை நாம் எப்படி பேணி காக்கின்றோம் அதை பொறுத்துத்தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கிறது. என்னை கூட பல பேர் கேட்பதுண்டு, இப்படி தொழிலையும் பார்த்துட்டு ஊரையும் சுத்திக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, கஷ்டமா இல்லையா? நான் சொல்லுவேன், புதுசா ஒரு 10 பேர்த்த பார்த்தா உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன், எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு ஒன்றும் அது வந்து கஷ்டமா தெரியல. நம்ம இவரு பெரியவர் சிலம்பொழி செல்லப்பன் அவர்களை ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு நான் கூப்பிடுறதுக்காக போனேன், டேண்ட் கொடுத்துட்டாரு. முதல் நாள் போய் ஃபார்முலா சரி நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றதுக்காக போனா காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல். நான் சொன்னா இவ்வளவு காய்ச்சல் நீங்க தம்பி புரிச்சு வேறுபடுகிறது. ஆனால் நம்முடைய உறவுகளை சந்திப்பதிலே இருக்கின்ற மகிழ்ச்சியை நாம் தவறுவிட்டு விடக்கூடாது. அதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். உறவுகளை விட்டுட்டு நம்ம தனியா இருக்கிறோம் சொன்னா சிம் கார்டு இல்லாத செல்போன் மாதிரி வச்சுட்டு என்ன பண்றது, வைஃபை போட்டு வாட்ஸ்அப் போட்டுக்கலாங்கிறீங்க, அதுக்கு சிம் கார்டு வேணும்ல, சிம் கார்டு நெட்வொர்க் இல்லாம இருக்கலாம், ஆனா சிம் கார்டு இல்லாம இருக்க முடியுமா? அது மாதிரி ஆயிரும். ஆனா வாழ்க்கையை வந்து ஒரு மகிழ்ச்சியா கொண்டுட்டு போகணும்னு சொன்னா கண்டிப்பா அதற்கு உறவுகள் தேவை என்பதுதான். இல்லைன்னா என்ன ஆகும், இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? நியூயார்க்ல முந்தா நாங்க பேசிட்டு இருக்கப்ப ஒருத்தர் சொன்னார், நம்முடைய நண்பர் சொன்னாரு, இங்கெல்லாம் அதாவது தன்னுடைய கல்லறை எப்படி இருக்க வேண்டும் என்று இப்பவே அட்வான்ஸ் பண்றாங்க. ஏன்னா உறவுகள் கிடையாது, தன்னுடைய கல்லறையை நிர்மாணிப்பதற்கு தனக்கு உறவுகள் கிடையாது. இதை விட குடும்பம் வேற இருக்க முடியுமா? தன்னுடைய கல்லறை என்ன டிசைன் இருக்கணும், என்ன ஆர்கிடெக்சர் இருக்கணும், என்ன கிரானைட், என்ன கலர் கிரானைட் போடணும், எந்த இடத்துல இருக்கணும், அது ஒவ்வொன்றுக்கும் ரேட்டா, அதுக்கு புக் பண்ணிட்டு டியூ கட்டுறாங்களா மாசம் மாசம், எவ்வளவு கொடுமை! எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? தன்னுடைய கல்லறை என்னைக்கு நான் சாவேன்னு தெரியாது, ஆனால் என்னுடைய கல்லறைக்கு மாதம் மாதம் நான் பணம் கட்டுகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு உறவுகள் இல்லாத கொடுமை என்னன்னு பாருங்க. அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய கிராமத்தில் யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுக்காரங்க ஏதாவது செய்ய வேண்டி இருக்கிறதா? கிடையவே கிடையாது. விடிய விடிய வீட்டில் பாடி இருக்குன்னு சொன்னா அந்த ஊரே விடிய விடிய வீட்டில் உட்காந்துருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, யாரும் தூங்க மாட்டாங்க, நம்ம மட்டும் இல்ல. அப்படிப்பட்ட உறவுகளை எங்கேயாவது பார்க்க நம்மளே அப்படி இல்லையே இன்னைக்கு. அப்படிப்பட்ட உறவுகளை விளம்படுத்து வாங்க முடியுமா? அந்த உறவுகளை நம்ம மறக்கலாமா? அப்படிப்பட்ட உறவுகளை மறக்க முடியுமா? அதாவது இது நான் சொல்றது வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான கருத்து கண்டிப்பா கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது இங்க மட்டுமல்ல அங்கேயும் இருக்கு. அமெரிக்காவுக்காக நான் இதை சொல்லலை, நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பையன், அவங்க அப்பாவை வந்து வீட்டில் மருமகன் கூட பெருசா ஒத்து போகல, அப்பாவுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகல. பார்த்தா சரி அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முதியோர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போறான். முதியோர் இல்லத்தில் போய் அங்க இருக்கிற புக் பண்றவர்கிட்ட மேனேஜர்கிட்ட கேட்கிறேன், என்னெல்லாம் வசதி இருக்கு, ரூம்ல ஏசி இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். ஏசி இருக்கு, 5000 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும், பரவாயில்ல, எங்க அப்பா ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாங்க, அதனால ஏசி போட்டுருங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ்னா ஒரு 2000 ரூபாய் சேர்த்து நான்வெஜ் கொடுங்க, 2000 ரூபாய் நான் சேர்த்து கொடுத்துட்றேன். இப்படி எல்லா வசதிகளும் அப்பாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மாசம் ஒரு 30000 ரூபா, மாசம் 30000 ரூபா செலவு அப்பாவை முதியோர் இல்லத்தில் வைக்கிறது. 30000 ரூபா 10 மாசம் அட்வான்ஸ், 3 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும், செக்குக்கு வந்து கார்ல வச்சுட்டு வந்து அப்பாவோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு செக்புக்கை எடுத்துட்டு வர்றதுக்காக காருக்கு போறாங்க.
காரில் போய் செக்புக்கு கொண்டு வந்து 3 லட்சம் ரூபா செக்கை போட்டுட்டு மேனேஜரும் அப்பாவும் உள்ள போயிருக்காங்க. உள்ள போயிட்டு ரூமை பார்த்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்துட்டு செக்கை ரெடி பண்ணிட்டு மேனேஜர் கிட்ட, ஏன்னா மேனேஜர் அப்பா கிட்ட ரொம்ப அந்யோன்யமா பேசுற, ரொம்ப ஃப்ரெண்டு போல பேசுற. உடனே மேனேஜர்கிட்ட அந்த பையன் கேட்குறான், என்ன எங்கள் அப்பாவை முதல்லையே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அவர் எனக்கு ஒரு 35 வருஷமாக தெரியும் அப்படிங்கிறார். எப்படி 35 வருஷமாக தெரியும்? இல்லைப்பா, உன்னை இந்த அனாதை இல்லத்திலேருந்து தான் அவர் குழந்தையாக எடுத்துக்கிட்டு போனார், நீ அவரோட மகன் கிடையாது. நீ அனாதையாக இந்த இல்லத்தில் யாரும் இல்லாதப்ப உன்னை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளர்த்தாரு, எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த அனாதை இல்லத்திலிருந்து ஒரு மகனை தத்தெடுத்து வளர்த்து அந்த அனாதை இல்லத்தில் அவங்க அப்பாவை தெரியாமையே சேர்த்துறதுக்கு வந்திருக்காங்க, எப்படிப்பட்ட நிலைமைன்னு பாருங்க. இன்னைக்கு நான் இங்க சொல்ல வரல, அங்க ஊர்ல இப்படிப்பட்ட நிலைமைகள் இன்றைக்கு அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் திருத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. யார் திருத்துறது? யார் உண்மை எடுத்து சொல்றது? சிறு பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெரியவர்களும் தவறு செய்கிறார்கள், அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேவை நம்முடைய உறவுகளுக்கு அங்கே தேவைப்படுகிறது என்பதுதான். அதனால நான் சொல்லுவதெல்லாம் நம்முடைய உறவுகளை நாம் விட்டுவிடக்கூடாது. சென்னையில் கொங்கு நண்பர்கள் சங்கத்தில் அவார்டு வாங்கன்னு சொன்னாங்க. சென்னையில் கொங்கு நண்பர்கள் சங்கத்தில் அவார்டு அப்படின்னா சங்கம், அந்த சங்கம் 50 வருஷத்துக்கு முன்னாடி, 52 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார், அவரை தூக்கி செல்வதற்கு 4 பேர் கிடையாது. 52 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் அன்னைக்கு தான் பெரியவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து இப்படியே நிலைமை போயிடக்கூடாது, நமக்கென்று சென்னையில் ஒரு சங்கம் வேண்டும், இது மாதிரி நேரத்தில் யார் உதவிக்கு ஆள் வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் சென்னை சங்கத்தை ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு 52 வருஷம் ஆச்சு, 4000 பேர் அதில் உறுப்பினராக இருக்கின்றோம். வருடா வருடம் காமராஜர் அரங்கத்திலே ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நாம் நடத்துகின்றோம், குடும்ப விழாவை. இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளிலிருந்து திறமையாக செய்பவர்களை அழைத்து அங்கு விருதுகளை கொடுக்கின்றோம். ஆனால் அந்த சங்கம் ஆரம்பித்தது உறவுக்காக அல்ல. நம்ம ஊருட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இங்கே நம்முடைய உறவுகளை வளர்த்து கொள்ள, எவ்வளவு வேணாலும் நமக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல நண்பர்கள் இருக்கலாம், தொழிலில் நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது நமக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய, நமக்காக வந்து நம்முடைய வீட்டிலே நிற்கக்கூடியவர்கள் நம்முடைய உறவுகளாகத்தான் இருப்பார், நம்முடைய சொந்தங்களாகத்தான் இருப்பார். அந்த உறவுகளை இங்கே பேணி காப்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் இது ஏன் வர்றோம், எதுக்கு வர்றோம், இந்த சமுதாயம் எனக்கு என்ன பண்ணுச்சு, ஏன் வரணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பதில் உண்டு. பிரச்சனைகள் என்று வயிற்று வழி கணக்கு வர்றப்பதான் தெரியும், மற்றவங்களுக்கு வர்றப்ப தெரியாது. ஆனால் உறவு எங்கிருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவாக உதவியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை போன்ற அமைப்புகளிலே அழைத்தால் வரக்கூடியவர்களாக பெருசா நம்ம வந்து தினசரி இதில் இறங்கி நம்ம வேலை பார்க்க வேண்டாம். ஆனால் இது மாதிரி ஒரு நிகழ்வு என்று அழைத்தால் ரொம்ப பேசாம நிகழ்வுன்னு சொன்னாவே வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருந்தால் செய்யறவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கு, செல்வத்துக்கெல்லாம் ஒரு ஊக்கம் இருக்கணும்னு சொன்னால் அழைச்சா ஒரு 1000 பேர் வந்துருவாங்க. பிறகு ஊர்ல மாநாடு போடுறேன் அப்படின்னு சொன்னா மாநாடு போடணும் ஒரு ஆசையா இருக்கும், ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேர் வந்துருவாங்க. ஒரு மாநாடு அப்படின்னா ஒரு 5 லட்சம் பேர் அது போறதுக்கு ஆசையா வர மாட்டாங்கன்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் 2008 அண்ணன் முத முதல்ல தள்ளி விட்ட போயிருந்ததா, பொள்ளாச்சியில மீட்டிங் அப்படின்னு கூடுவாங்க, சென்னையில இருந்து பிளைட் பிடிச்சு கோயம்புத்தூர்ல போய் கார் எடுத்துட்டு அங்கிருந்து பொள்ளாச்சி போனா
தோப்புக்குள்ள நாலு பேர் உட்கார்ந்துருப்பாங்க, நாலே பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த நாலு பேர்த்து கூட ஒரு மணி நேரம் பேசிட்டு வருவேன், வெக்கமே இல்லாம நம்பவே மாட்டீங்க. 2008 அப்படிதான் இருந்தது. கருமத்தை மட்டுங்கிற இடத்துல ஒரு 52 இடத்துல நம்மளுடைய பிரான்சஸ் ஆரம்பிக்கிறோம். நைட்டு ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம், 52 பிரான்சஸ் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் கொடியேற்றி ஆரம்பிக்கிறோம். கருமத்தை மட்டி 4 ரோட்ல ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம். மேடையில் 30 பேர் உட்காந்துருக்குறோம், கீழே 20 பேர் உட்காந்துருக்கிறாங்க. ரோட்ல வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க, சேர்ல ரோட்ல கீழே இல்ல சேர் போட்டிருக்கு, பக்கத்துல கடையில் நிற்கிறாங்க ஒழிய சேர்ல உட்கார மாட்டேங்கிறாங்க. ஆனா அதே ஓராண்டு கழித்து, ஓராண்டு கடின உழைப்புக்கு பிறகு அதே இடத்துல கருமத்தம்பட்டியில ஒரு மிகப்பெரிய மாநாடு, இன்னைக்கு கூட யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், 2009 பிப்ரவரி 15 பாத்தீங்கன்னு சொன்னா 14 லட்சம் பேர் ஒரே இடத்துல, 14 லட்சம் பேர். எந்த இடத்துல 20 பேரை கூட்ட முடியலையோ அந்த இடத்துல அந்த மக்கள் 14 லட்சம் பேர் வந்தாங்க. முன்னாடி நின்று செயல்படுபவர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் நடக்கும், பொறுமையாக இருங்கள், அவசரப்பட வேண்டாம். நம்முடைய கடமையை நாம் செய்வோம், பலனை எதிர்பார்க்க வேண்டாம். அப்படிப்பட்ட முயற்சிகள் தான் தொடர்ந்து எது நடக்குதோ நடக்கலையோ நம்ம செஞ்சோமா நமக்கு ஒரு நிம்மதி. அப்படித்தான் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறோம். பல பேர் சொல்லுவாங்க அரசியல் இதுக்கு அரசியல் தேவையா, சமுதாயத்தினுடைய ஒற்றுமை போதாதா அப்படின்னு. ஒரு சில நேரங்களிலே அந்த அரசியல் சக்தி என்ற ஒன்று தேவைப்படுது. அண்ணா சொன்ன மாதிரி இந்த பிசிஆர் எல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது, சென்னையில இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. ஆனா கிராமத்துல நம்ம ஊர் பக்கம் அனைத்து மாவட்டங்களிலும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அந்த பிசிஆர் அப்படின்னா பாம்பு கேட்டா கூட தைரியமா கையில பிடிச்சிருவான், பிசிஆர் தான் ஓடி போயிருவான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கும் சட்டத்தை ஒண்ணு மாத்தல, ஆனா காவல்துறை நம் மீது பிசிஆர் போடுவதற்கு பயப்படுகிறார். பய போட்டா நம்ம சும்மா விட மாட்டோம்னு அந்த பயம். அப்ப அதை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசியல் இயக்கம் தேவைப்படுகின்ற காரணத்தினால் தான் நம்ம ஆரம்பிச்சோம். அரசியல்ங்கிறது நம்ம வந்து ரெண்டு விதமா சொல்லணும். ஒண்ணு, இந்த சமுதாயத்தை பயன்படுத்தி அரசியலிலே பல நடைபெறும், அதுவும் அரசியல் தான். இன்னொன்னு, அரசியல் அங்கீகாரத்தை பயன்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு எதையாவது செய்ய முடியுமா என்று பார்ப்போம். ரெண்டுமே அரசியல் தான். நான் ஏன் சொல்றேன்னா, எல்லா அரசியலையும் ஒன்னா பார்க்காதீங்கன்னு சொல்லணும். எல்லா அரசியல்னு சொன்னா எல்லா அரசியலும் ஒன்றல்ல. நம்முடைய முயற்சி என்பது அரசியல் அங்கீகாரத்தை நாம் பெற்றோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வளப்படுத்த முடியும், கிராமங்களில் இருக்கிற நம்முடைய குடும்பங்களுக்கு தைரியத்தை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளுக்காகத்தான் இன்றைக்கு நாம் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசியா நம்ம சொல்றோம்னு சொன்னா, அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதுதான், நாம் வேலையில இருந்தாலும் சரி தொழிலை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சி நம்முடைய ரத்தத்தில் இருக்கிறது. நாடு கடந்து வந்து விட்டோம் என்பதற்காக அந்த முயற்சி நம்ம ரத்தத்தில் அழிஞ்சு போகல. கொஞ்சம் தைரியம் பயம் இருக்கதான் செய்யும். அந்த பயம் ஒண்ணு இருக்கிறதுனால தான் நம்ம வெற்றி பெறோம். ஆனா பயம் இல்லைன்னு சொல்லல, பயம் இருக்கும். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அதுக்கான முயற்சிகள் இல்லை இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் வேற ஏதோ வேலைக்கு போயிட்டுமா அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்காம ஏதாவது தொழிலை செய்ய முடியுமா, அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளை இளைஞர்கள் இறங்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நம்முடைய ஒற்றுமை நமக்காகத்தான், யாருக்காகவும் அல்ல. இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் நாம் பார்த்துக் கொள்கிறோம். என்னுடைய கல்லூரியில் என்னோடு படித்த வீரமணிய நான் வீரமணி இங்க வந்திருக்காரு. அவரை வந்து நான் இப்ப வந்து ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தேன். ஒரு வாய்ப்பு தானே, கல்லூரியில் நாங்கள் எல்லாம் கவுண்டர்கள் என்று ஒன்றாக சுற்றி திரிந்தவர்கள். அதற்கு பிறகு அவங்கவுங்க எங்கேயோ போயிட்டோம். இன்னைக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இங்க நான் பார்க்கிறேன், ஒரு மகிழ்ச்சி தானே. அப்படி எல்லோருக்குமே
அதனால இன்றைக்கு எல்லோரும் நீங்கள் ஒருவர் ஒருவர் வளர்ந்து கொள்ள, இன்னைக்கு வந்து குடும்பம் உறவுகள் தான் பொருளாதாரத்தை பாதுகாக்கும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இங்க வந்தாலும் நீங்க அதே மாதிரிதான் இருக்கிறீங்க, ஆனா மத்தவங்க பொறாமப்படுறாரு பார்த்து உங்களை எப்படி இருக்காங்களே. அது வரதான் செய்யும், அதையெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் அந்த குடும்ப உறவுகள் தான் நம்முடைய குடும்ப பொருளாதாரம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம். குடும்ப பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னு சொன்னா நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும். நம்ம வந்து இது மாதிரி சந்திக்கிறோம், ஒரு உறவுகளை பார்க்கிறோம், ஒரு குடும்ப விழாக்கள் நடத்துறோம்னு சொன்னா இது ஏதோ வந்து பேசி தீர்வதற்காக மட்டுமல்ல, நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய முயற்சி இந்த முயற்சி. அப்படிப்பட்ட அந்த நிலைகளிலே நம்முடைய இந்த உறவுகளை, இதை போன்ற கூட்டங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நான் சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையிலே யாரையும், அதாவது இங்கேயும் அப்படிதான் அங்கேயும் அப்படிதான், இது அமெரிக்காவுக்கு மட்டும் பொருந்தும் என்று அல்ல, அதிகமாக நம்ம ஊருக்கு பொருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு முன்னேறக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக முன்னேறக்கூடிய அந்த வாய்ப்புகளை பாருங்கள் என்று சொல்லி, அவங்க உங்க கிராமம் இன்னைக்கு அண்ணன் டாக்டர் வீரன் எடுத்துக்கணும்னு சொன்னா, அவர் படித்த பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு பல லட்சங்களை செலவு பண்ணிட்டு இருக்கார். அவர் படித்த கவுந்தப்பாடையில் இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு பண்ண முடியும். கிராமத்திலே நீங்கள் படித்த ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஏதாவது வசதிகளை செய்ய முடியாதா? அங்கிருந்தாலே நம்ம வந்தோம், கிராமத்தில் நம்ம ஊர்ல நம்ம படித்த பள்ளிக்கூடம். தானும் எனது கிராமத்திலே அவரை பார்த்துதான், நான் படித்த என்னுடைய பள்ளியிலே இன்னைக்கு வருடா வருடம் 10வது 12வது அதிக மதிப்பெண் பெறுகின்ற குழந்தைகள் ஜாதி பார்த்தால, அவரும் ஜாதி பார்த்து கொடுக்கல, ஜாதி பார்த்து கிடையாது, ஆனால் நான் படித்த பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம ஏதாவது உதவி பண்ணலாமே. அது மாதிரி நீங்கள் பிறந்த அந்த கிராமத்திற்கு, மொத்த சமுதாயத்திற்கு நீங்க வந்து உதவி பண்ணிட முடியாது, ஆனால் உங்களுடைய கிராமத்திற்கு நீங்கள் நம்பிக்கையை கொடுக்க முடியும். அவர்களுக்கு தேவையான உங்களுக்கு வந்து அது வந்து சின்ன உதவியா இருக்கலாம், அவங்களுக்கு அது பெரிய உதவி. ஏதாவது கைட் பண்ணா கூட போதும். அப்படி தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வேர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அருமையான வாய்ப்பை ஏற்பாடு செய்த செல்வத்திற்கும் கூட இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.